பல தசாப்தங்களாக, அதாவது 1528 ஆண்டிலிருந்து சர்ச்சையும் நிலுவையுமாக இருந்து வந்த ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி நிலத்தகராறு வழக்கில் ஒரு வழியாக தீர்ப்பு வந்துவிட்டது. அப்படி நூற்றாண்டு காலமாய் நடந்த வழக்கு குறித்தும் இப்போது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமைப்பு அன்றாடம் விசாரணை நடத்தி ஒருமித்த தீர்ப்பு வழங்கி இருப்பது குறித்தும் பல தலைவர்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை தங்கள் கருத்தை வெளிப்படுத்தி வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இப்போது இந்த நீண்டகால வழக்கில் அண்மையில் இது ராமர் பூமிதான் என்று வழக்காடி தன் தரப்புக்கு சாதகமான தீர்ப்பையும் வாங்கி கொடுத்தவர்களில் முக்கியமானவரும் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி காலத்தில் சட்ட ரீதியான நாட்டின் உயர்ந்த பதவியான அட்டர்னி ஜெனரல் பதவி வகித்து பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகள் பெற்றவரும் மூத்த வழக்கறிஞருமானவர்தான் கே. பராசரன் அவர்கள். வாருங்கள், அவர் குறித்து அறிந்து கொள்வோம். இப்போது 92 வயதான பராசரனின் தந்தை கேசவ ஐயங்காரும் வழக்கறிஞர்தான். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரான அவர் லத்தீன், ஆங்கிலம், வடமொழி, தமிழ் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். தன்னுடைய தாயின் ஊரான ஸ்ரீரங்கத்தில் பிறந்த பராசரன் சென்னை திருவல்லிக்கேணி இந்து உயர்நிலைப் பள்ளி, மாநில கல்லூரி, சென்னை சட்டக்கல்லூரி ஆகியவற்றில் பயின்றார். BA படிப்பில் வடமொழி பாடத்தில் நீதிபதி CV குமாரசாமி சாஸ்திரி பதக்கம், சட்டப்படிப்பில் இந்து சட்டத்தில் நீதிபதி வி. பாஷ்யம் ஐயங்கார் தங்கப்பதக்கம், பார் கவுன்சில் தேர்வில் நீதிபதி KS கிருஷ்ணசாமி ஐயங்கார் பதக்கம் ஆகியவற்றை பெற்றார். 1958 இந்திய உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக பதிவு செய்தார். 1971 சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசின் வழக்கறிஞரானார். 1976 தமிழகத்தின் அட்வொகேட் ஜெனரல் ஆனார். 1977 அப்பதவியிலிருந்து விலகினார். பின்னர் 1980 முதல் 1983 வரை மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல், 1983 அட்டர்னி ஜெனரல், 86 மற்றும் 89 மீண்டும் அட்டர்னி ஜெனரல், 1984 முதல் 1987 வரை இந்தியன் சொசைட்டி ஆஃப் கிரிமினாலஜியின் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். 1984 முதல் 1987 காலகட்டங்களில் பார் அசோசியேஷன் தலைவர் ஆகிய பதவிகளையும் வகித்து வந்தார். 1984 ஐநாவிற்கு சென்ற இந்திய குழுவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றவரும் இவர்தான். அந்த நேரத்தில் இந்தியாவின் சார்பாக மனித உரிமை ஆணையத்தில் இந்தியாவின் அறிக்கையினை சமர்ப்பித்தார். போபால் விஷவாயு பிரச்சனை தொடர்பாக அமெரிக்க யூனியன் கார்பைடு நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த நியமிக்கப்பட்ட இந்திய குழுவின் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். தான் ஆஜராகும் பல்வேறு வழக்குகளில் வாதம் செய்யும் போது சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி அதனுடைய விளக்கத்தையும் அளித்து நீதிபதிகளுக்கு பல விஷயங்களை புரிய வைப்பாராம். பராசரனின் 3 மகன்களான மோகன், சதீஷ், பாலாஜி ஆகியோரும் வழக்கறிஞர்கள்தான். மோகன் பராசரன் மதச்சார்பற்ற ஐக்கிய கூட்டணியின் 2வது ஆட்சியில் சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றினார். இந்த குடும்பத்தின் 4வது தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் வழக்கறிஞர்களாக பணியாற்றுகிறார்கள். 1970 ஆண்டிலிருந்து இவருடைய வழக்குகளையும் வாதாடும் திறமைகளையும் மெச்சாத இந்திய மாநிலங்கள் எதுவும் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்வது போல் தோன்றினாலும் அவருடைய நீதிமன்ற வாதங்கள் பல நேரங்களில் இந்து வேதங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளன என்பதுதான் உண்மை. இந்திய நீதிமன்றங்களில் வழக்காடும் பிதாமகன் இவர் என்றும், அவருடைய தர்மங்களில் இருந்து நெறி பெறாமல் வாதாடும் திறமை கொண்டவர் என்று பல நீதிபதிகள் பராசரனை கூறியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் இந்த 90 வயது கடந்த நிலையிலும் சட்ட நுணுக்கங்களுடன் இந்து தர்ம சாஸ்திரங்களையும் படித்துக் கொண்டே இருப்பது குறித்து அவரிடம் கேட்டபோது, சட்டம் என்பது தர்மத்தின் ஒரு அங்கம் மட்டுமே, சட்டமா தர்மமா என்று பார்க்கும் போது தர்மத்தின் அடிப்படையில் அமையாத சட்டம் ஏற்புடையது அல்ல, தர்மத்தின் அடிப்படையில் தான் சட்டம் இயங்க வேண்டும் என்பதை எனக்கு வழக்கறிஞர் தொழிலில் குருவாக இருந்த என் தந்தை கேசவ ஐயங்கார் கற்றுத்தந்த பாடம். அவருக்கு குருவாக இருந்தவர் பிரபல வழக்கறிஞர் TR ராமச்சந்திர ஐயர். அந்த ஜாமவான்களின் வழியில் அவர்களது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் செயல்பட முடிந்தது என்பதுதான் எனது மிகப்பெரிய தொழில் ரீதியான ஆறுதல். பட்டறிவு, மனசாட்சியின் பார்பட்ட தர்ம நியாய சிந்தனை, இவை இரண்டும் தான் ஒரு நல்ல வழக்கறிஞரின் அடிப்படை குணாதிசயமாக இருக்க வேண்டும். இதற்கு TR ராமச்சந்திர ஐயர் ஒரு வழக்கில் கையாண்ட வாதத்தை உதாரணமாக கூறலாம். ஜமீன்தாரர் ஒருவர் அவரது தாயாருக்கு மிக குறைவான ஜீவனாம்சம் மட்டுமே வழங்கி வந்தார். தனது ஜீவனாம்ச தொகையை அதிகரிக்க கோரும் ஜமீன்தாரின் தாயாருக்காக TR ராமச்சந்திர ஐயர் வாதாடினார். வழக்கு தொடர்பான ஆதாரங்களும் தஸ்தாவேஜுகளும் கட்டுக்கட்டாக இருந்தன. ஆனால் TR ராமச்சந்திர ஐயர் அவற்றில் எதையுமே தொட்டுக்கூட பார்க்கவில்லை. எவ்வித சட்ட நுணுக்கத்துக்குள்ளும் நுழைந்து
தனது கட்சிக்காரருக்கு வலு சேர்க்க முயலவில்லை. அவர் முன்வைத்த வாதம் தர்மத்தின் அடிப்படையில் அமைந்தது. ஜமீன்தார் பன்றி பண்ணை வைத்திருக்கிறார், மாட்டு பண்ணை வைத்திருக்கிறார், குதிரை பண்ணை வைத்திருக்கிறார். ஜமீன்தார் என் கட்சிக்காரரை அவரை 10 மாதம் சுமந்து வெற்று அவருக்கு ஜமீன்தார் என்கிற அந்தஸ்தை பெற்றுத்தர காரணமாக இருந்த தாயார் என்று கூட பார்க்க வேண்டாம். அவர் விலங்கினங்களை பராமரிக்க செலவிடும் தொகையை தன் தாயின் பராமரிப்புக்கு தந்தால் போதும் என்றுதான் என் கட்சிக்காரரின் சார்பில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று தன் வாதத்தை முன்வைத்த போது, அதற்கு மேல் அங்கே சட்டம் தேவைப்படவே இல்லை, தர்மம் வென்றது என்று நினைவு கூர்ந்ததை சொன்னால் பராசரன் குணாதிசயத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அது மட்டுமன்றி, ஒரு பாராட்டு விழாவில் பேசும்போது நீதிபதிகளுக்கு நியாயம் வழங்க துணை புரியும் வழக்கறிஞர்கள் பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோள்னு செயல்படுவது சரியான அணுகுமுறை அல்ல. அது ஆரோக்கியமான சூழலும் அல்ல. சாமானியனுக்கும் நீதி கிடைக்க வேண்டும், தர்மம் மேலோங்க வேண்டும் என்று கூட சொல்லியிருந்தார். தன் வாழ்க்கையில் கோர்ட், அதை தாண்டி தன் இல்லம், இந்த இரண்டையும் தவிர எங்கேயும் போய் பழக்கமில்லாத பராசரன் சட்ட புத்தகத்தை ஒரு கண்ணிலும் இந்து தர்ம நூல்களை இன்னொரு கண்ணிலும் படித்து தேர்ந்தவர். அதனால்தான் தான் செய்யும் தொழிலையே தெய்வமாக வழிபட்டு செய்து வந்தார். வயதானதால் எந்த வழக்கையும் எடுத்துக்கொள்ளாமல் ஓய்வில் இருந்தவர் இந்த அயோத்தி வழக்கில் மட்டும் ஆஜராகி, இதுதான் என்னுடைய கடைசி வழக்கு, இதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் பக்கம் வரவே மாட்டேன் என ஓப்பனாக அறிவித்து விட்டுதான் வாதாட வந்தார். முன்னதாக சபரிமலை பெண்கள் அனுமதி விவகாரத்தில் நாயர் சர்வீஸ் சொசைட்டி சார்பில் இதே பராசரன் முன்வைத்த வாதங்கள் முகநூல், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது. அதன் சாராம்சம் இதுதான். நன்கு படித்தவர்கள் நிறைந்த மாநிலம்தான் கேரளா. இங்கு 96% பெண்கள் படித்தவர்கள், சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள். சபரிமலைக்கு பெண்கள் அனுமதிக்கப்படாததை சதியோடு தொடர்பு படுத்தக்கூடாது. இந்து நம்பிக்கைக்கும் சதிக்கும் தொடர்பே கிடையாது. ஆணாதிக்கம் என்ற கண்ணோட்டத்தில் பார்ப்பதும் தவறு. சபரிமலை ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவர் தனித்துவம் வாய்ந்தவர். கடவுளே கோயிலுக்குள் இந்த வயதுடைய பெண்கள் வருவதை விரும்பவில்லை. பிறகு நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? இந்து மதத்தில் சகிப்புத்தன்மை அதிகம். இங்கு பாலின பாகுபாடும் கிடையாது. இது கோயிலின் புனிதத்தன்மையை காப்பதற்காக தொன்றுதொட்டு வரும் நிகழ்வு. சபரிமலைக்கு ஆண்கள் தங்களது தாய், மகள், சகோதரி என எவரையும் அழைத்து வர உரிமை உண்டு. ஆனால் வயதுதான் 50 அதிகமாகவும் விரத காலங்களில் பிரம்மச்சரியம் மேற்கொள்ள வேண்டும் என்ற பராசரன் இந்திய அரசமைப்பு சட்ட விதிகள் 26(b), 25(2), 17 ஆகியவற்றையும் மேற்கோள் காட்டி நீண்ட வாதம் செய்தார். மேலும் சபரிமலைக்கு பெண்கள் அனுமதிக்க கூடாது என ஒழிப்பது பாரம்பரியத்தின் குரல்கள். அரசியலமைப்பு சட்டம் 14 இணையாக ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்த அர்த்தநாதீஸ்வரராக சிவன் காட்சியளிக்கும் மதம் இந்து மதம். சிவன் பிரம்மச்சாரி அல்ல, நித்திரையை களைத்த மன்மதனை எரித்தார். இதே போல இங்கு ஒவ்வொன்றும் ஆன்மீக ரீதியிலானவை என மத நம்பிக்கைகளை முன்வைத்த அவரது வாதம் கோர்ட் வக்கீல் வட்டாரத்தையும் தாண்டி வைரலானது. மேலும் சேது சமுத்திரத்தில் ஒரு ப்ராஜெக்டினை உருவாக்குவதற்காக அரசு முயற்சி செய்த நிலையில் ராமர் பாலத்தினை இடிக்கக்கூடாது என்று பலரும் போர்க்குடி தூக்கினர். அரசுக்கு எதிராக வாதாடிய பராசரன் ஸ்கந்த புராணத்திலிருந்து நேரடியாக விளக்கங்களை கூறி அங்கு சேது சமுத்திர திட்டம் உருவாக்கப்படக்கூடாது என்று வாதிட்டார். அந்த வழக்கும் இன்னும் நிலுவையில் உள்ளது. இப்படி இந்து மதம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் கற்று தேர்ந்த இவர் இந்த ராம ஜென்ம பூமி வழக்கில் ஆஜராக வந்தபோது, நீங்கள் உட்கார்ந்தே வாதாடலாம் என்று தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் கூறியதையும் மறுத்து கோர்ட்டு மரபை பேணியே ஆக வேண்டும் என்று சொல்லி 2 மேலாக நின்று கொண்டே வாதாடினார். அரசுக்கு ஆதரவாக பல்வேறு வழக்குகளில் அவர் வாதாடினாலும் அரசுக்கு எதிராக பேசவும் அவர் தயங்கியதில்லை. எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவர் சொலிசிட்டர் ஜெனரலாக பதவி வகித்தார். அப்போது அரசு தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் கட்டிடத்தை இடிப்பது தொடர்பாக ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அதனை இந்திரா காந்தி மறுத்துவிட்டார். பின்பு அரசுக்கு ஆதரவாக என்னை களமிறங்க கூறினால் நிச்சயமாக நான் என்னுடைய பதவியினை ராஜினாமா செய்வேன் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அவருடைய நேர்மையை கருத்தில் கொண்டு அவரை அட்டர்னி ஜெனரலாக உயர்த்தியது அன்றைய இந்திய அரசு. அப்படிப்பட்ட கே பராசரன் இந்த அயோத்தியா வழக்கை விசாரிக்க தொடங்கிய போதே தானே விரும்பி இந்து அமைப்புகள் சார்பில் ஆஜராகி ராமர் பிறந்த இடம் என்பதை ஒரு சட்டப்பூர்வ நபராக கருதி வழக்கை விசாரிக்க முடியுமா என்ற கேள்விக்கு ஏகப்பட்ட மேற்கோள்களுடன் பதிலளித்து வாதங்களை முன்வைத்தார். வால்மீகி ராமாயணத்தில் ராமர் பிறந்த இடம் அயோத்தி என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. கந்த புராணத்திலும் இடம்பெற்றுள்ளது. இந்து மத நம்பிக்கையின்படி சூரியன், மரம், ஆறு ஆகியவை கூட புனிதமானவையாகவும் கடவுளாகவும் மதிக்கப்படுகின்றன. ராமர் பிறந்த இடம் என்பதே கடவுளுக்கு சமமானதுதான். அதற்கு உருவம் தேவையில்லை. இது இந்து நம்பிக்கையில் உருவம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உதாரணத்துக்கு கேதார்நாத்தை சொல்லலாம்.
எனவே ராமர் பிறந்த இடத்தை பங்கு போட முடியாது என்று வாதிட்டார். மேலும் அவர் இந்த வழக்கின் போது முகலாய மன்னர் பாபர் போரில் வென்றார். அதன் பிறகு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு இடங்களில் மசூதிகள் கட்டினார். அவ்வாறு இந்து கடவுள் ராமர் பிறந்த இடத்திலும் மசூதி கட்டி அவர் வரலாற்று தவறு செய்துள்ளார். அந்த தவறை சரி செய்ய வேண்டிய நேரம் தற்போது ஏற்பட்டு உள்ளது. அயோத்தியில் பல்வேறு மசூதிகள் உள்ளன. அங்கு முஸ்லிம்கள் வழிபடலாம். ராமர் பிறந்த இடத்தில்தான் இந்துக்கள் வழிபட முடியும். அதை மாற்ற முடியாது. அது ராமர் பிறந்த இடம்தான் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் உள்ளன என்று குறிப்பிட்ட வருடம் அமர்வு பல்வேறு கேள்விகளை அவரிடம் எழுப்பியது. இந்நிலத்தில் மசூதி முன்பு இருந்தது, அதனால் அங்கு மீண்டும் மசூதிதான் கட்ட வேண்டும் என்று முஸ்லிம்கள் தரப்பில் கூறுகின்றனரே என்று கேள்வி எழுப்பிய போது, அதற்கு அங்கு மசூதிக்கு முன் கோவில்தான் இருந்தது, அதனால் கோவில்தான் கட்ட வேண்டும் என்று பதில் கொடுத்தார். அத்தோடு ராமரின் வம்சாவளிகள் இன்னும் அயோத்தியில் வசித்து வருகிறார்களா என்று நீதிபதிகள் கேட்டபோது, இதை பற்றிய தகவல் என்னிடம் இல்லை, ஆனால் ராமரின் வம்சாவளிகள் தொடர்பாக அறிவதற்கு முயற்சி செய்வேன் என்றும் கே பராசரன் கூறியிருந்தார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இவரை இந்திய அரசியல் சாசனம் திருத்தும் பணியில் சீராய்வு பணிக்காக நியமித்தார். தொடர்ந்து வாஜ்பாய் அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கியது. மன்மோகன் சிங்கின் அரசு அவருக்கு பத்ம விபூஷன் விருதும் வழங்கியது. மேலும் அவரை ராஜ்யசபா உறுப்பினராகவும் காங்கிரஸ் தேர்வு செய்தது. ஆனாலும் நான் இறப்பதற்கு முன்பு இந்த வழக்குகள் முடிவுக்கு வர வேண்டும் என்று அயோத்தி வழக்கு பற்றி அண்மையில் குறிப்பிட்டார் இந்த சட்ட சாதனை மனிதர். அவர் விரும்பியபடி முழுமையான தீர்ப்பு வந்துவிட்டது. சட்ட வல்லுநர்கள் பலருக்கும் மகிழ்ச்சி என்பதையும் சொல்லவும் வேண்டுமா என்ன?